ஸோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ தான் சோஷியல் மீடியாலெலாம் ஒரு ட்வீட் போட்டு வந்தேன் இன்ஸ்டாகிராம்லேயோ. சரி ஓகே, நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னா, ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, இந்த சண்டே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு 5 பஜேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சாங்கோட ப்ரோமோவை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அண்ட் அந்த ப்ரோமோ வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சாங்கோட டைட்டில், அட் த சேம் டைம் ஃபுல் சாங் எப்போ ரிலீஸ் பண்ணுற போகிறேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் அதில் இருக்க போது வேறு லெவல் வைபாக இருக்கும். அதை தாண்டி இப்படி ஒரு டைட்டில் எப்படி ப்ரோ நீ யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மாதிரி ஆடி போயிடுவீங்க. ஸோ இந்த சண்டே உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் உங்கள் பிரதருக்காக, உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஒரு 5 நிமிஷம் கால் ஷீட் கொடுங்களேன். உங்ககிட்ட நான் கால் ஷீட் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சண்டே, விச் இஸ் நாலனைக்கு சாயந்தரம் 5 o'clock, சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கும், ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் வரும். ஸோ நம்ம அடுத்த சாங்கோட ப்ரோமோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ன்றது நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய செலிப்ரிட்டி சப்போர்ட்னா அது நீங்களாக தான். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூ, ஒவ்வொரு ஆடியன்ஸுமே எனக்கு செலிப்ரிட்டிஸ் தான். உங்ககிட்ட இருந்து அது எத்தனை பேருக்கு ஷேர் ஆகுதோ அதுக்கேற்ற சப்போர்ட் தான். ஹோப்ஃபுல்லி நம்மளும் நிறைய சாங் பண்ணுறோம், ஓரளவு டீசெண்டான சாங்ஸ் தான் எல்லாமே பண்ணுறோம். இந்த சாங் நம்மளோட லைஃப் கைண்ட் ஆஃப் மாற்றிட்டு அடுத்த சாங்லாம் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சாங் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செலவு நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நம்ம பேஷனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஜாலியான சாங். நான் தான் சொல்கிறேன்ல, ப்ரோமோ பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, ப்ரோ இத்தனை நாள் நாங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் நம்ம சாங் இந்த ப்ரோமோ இந்த சண்டே ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் ஆகுது, அதையும் தாண்டி வெங்கட் பிரபு தளபதியோட காம்பினேஷன் எப்போ தான் ப்ரோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க். இதுக்கு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல்லே ஏதோ ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதில்ன்றது சொல்லியிருக்காரு. பிரேம்ஜி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட நடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை. கடைசியாக ஃபைனலாக அந்த கனவு பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது. நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் நம்ம தளபதி அவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்கிரிப்டன்றது எழுதிட்டு இருக்காராம். இந்த ஸ்கிரிப்ட்டு பற்றி நம்ம தளபதி அவர்கள்கிட்ட இன்னும் சொல்லலையா, ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் தளபதி அவர்களும் கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டேன். ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்கிரிப்ட்டு. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில், இந்த மாதிரி ஒரு ரோலில் தளபதி அவர்கள் நடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் அந்த படத்தில் பிரேம்ஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா தளபதி கூட நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார். இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே ஆப்வியஸ்லி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு கைண்ட் ஆஃப் ஒரு யூனிக்கான டைரக்டர் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அது ரொமான்டிக் படமாக இருக்கட்டும், இல்லை லவ் படமாக இருக்கட்டும், ஒரு காமெடி படமாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு மூவிஸ் பார்த்தீங்கன்னா அவர் எடுப்பார் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபு தளபதி அப்படின்னு ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி தி பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக அவர் எடுத்த மாநாடு வேறு லெவல் பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ்லாம் போச்சு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சில படங்கள் லைன் அப்பில் இருக்குது. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் மேக்ஸிமம் படம் எடுத்தாலும் அதுக்கு மியூசிக் யுவன் அவர்கள் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவார். பட் இந்த வாட்டி மேபி அனிருத் அவர்கள்கிட்ட போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கா. ஸோ எப்போ தளபதி அவர்கள்கிட்ட ஸ்கிரிப்டை சொல்லி, தளபதி இது ஓகே சொல்லி, அது எப்போ படமாக ஸ்டார்ட் பண்ணி எப்போ எடுக்க முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு 2023 எண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பெரிய லைன் அப்னா வாரிசு, அதுக்கப்புறம் 67 முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தளபதி அவர்கள் வச்சு பண்ண போகிறாங்க. மேபி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வச்சு அந்த பண்ணுற படமே நம்ம வெங்கட் பிரபு அவர்களாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ரொம்ப வருஷமாகவே வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு மிகப்பெரிய கனவு, தல தளபதி அவர்கள் ரெண்டு பேர் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கான விஷயங்கள் மேபி நடந்தால் தரம் நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா இருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் யா, ஸோ இது சின்ன ஒரு அப்டேட் தான். 67 அப்டேட் இப்போதைக்கு பெருசாக எதுவும் இல்லை. லோகேஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இதோட வீடியோவில் சொல்லியிருக்காரு 1 or 2 months 67 ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். அண்ட் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த சண்டே 4 சாயந்தரம் 5 மணிக்கு நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங்கோட ப்ரோமோ, ஸோ டைட்டில் ப்ளஸ் எப்போ சாங் ரிலீஸ் ஆக போது எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் யூடியூப்குள்ளே வந்துருங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் கூப்பிடுங்க, முடிஞ்சால் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருந்தால் ஸ்மார்ட் டிவியில் வச்சு பாருங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.